சாமானிய மக்களுக்கும் சட்டத்தை எளிய முறையில் கொண்டு செல்லும் நோக்கத்துடன் உருவாக்கப்பட்டதுதான் லீகல் வாரியர் சேனல். லீகல் வாரியர் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறோம். இன்னைக்கு இந்த பதிவுல நம்ம பார்க்க போறது, நம்ம சாதாரணமா மீடியாஸ்ல டிவியில சட்ட ரீதியான வழக்குகள்ல ரொம்ப அதிகமா கேள்விப்படுற இரண்டு வார்த்தைகள் சிபிஐ சிபிசிஐடி. இது ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கு. ஸோ இந்த பதிவுல சிபிஐ சிபிசிஐடா என்ன, இது ரெண்டுத்துக்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன, இரண்டு பேரோட வேலை என்ன, அது எந்த இடத்துல முக்கியத்துவம் கொண்டது அப்படிங்கிறத பத்தி தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். இந்த பதிவு கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த பதிவை நீங்க மட்டும் பார்த்து பயனடையாம உங்க மற்ற ஃப்ரெண்ட்ஸுங்களோடையும் உங்க சோசியல் மீடியாஸ்ல வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் ட்விட்டர்ல ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தின கருத்துக்கள் சந்தேகங்களை கீழே இருக்கிற கமெண்ட்ல மறக்காம மென்ஷன் பண்ணுங்க. அதுக்கான விளக்கங்கள் அடுத்தடுத்த பதிவுல கொடுக்கப்படும். சட்ட ரீதியா உங்களுக்கு சட்ட பதிவுகள் பத்தின விளக்கங்கள் தேவைன்னா அதுக்கு உண்டான குவைரிஸை நீங்க கீழே கமெண்ட்டோ அல்லது எங்களுக்கு எங்களோட legalwarrior.ak@gmail.com மெயிலையும் ஷேர் பண்ணுங்க. அதுக்கான விளக்கங்களை நாங்கள் மெயில் வாயிலாகவும் உங்களுக்கு பதில் கொடுக்குறோம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சிபிஐ சிபிஐடிக்கும் சிபிசிஐடிக்கும் உள்ள வேறுபாடுகளை ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கலாம். இந்தியாவில் குற்றங்கள் பெருகி வரும் நிலையில் குறிப்பிட்ட வழக்குகள் சிபிசிஐடிக்கும் சிபிஐக்கும் மாற்றப்படுது. இந்த தகவலை நம்ம ரொம்ப பெரிய லெவல்ல கேள்விப்பட்டு இருக்கோம். இந்த நிலையில சிபிசிஐடிக்கும் சிபிஐக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படிங்கிறது ரொம்ப பலருக்கும் தெரியாது. இன்னுமே சொல்ல போனோம்னா பலர் ரெண்டுமே ஒண்ணுதான், சிபிஐ அண்ட் சிபிசிஐடி அப்படிங்கிறது ரெண்டுமே ஒண்ணுதான், டிஃப்ரெண்டான வேர்ட்ஸ்ல சொல்றோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அப்படி கிடையாது. சிபிஐ அப்படிங்கிறது சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன், சிபிசிஐடி அப்படிங்கிறது கிரைம் பிரான்ச் இன்வெஸ்டிகேஷன் டிபார்ட்மெண்ட். ஸோ இதை ரெண்டை பத்தியும் நம்ம டீட்டெயில்டா பார்க்கலாம். சிபிஐ அப்படிங்கிறது மத்திய புலனாய்வு அமைப்பு. இந்த சிபிஐ அப்படிங்கிறது சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் மிக முக்கியமான ஊழல், பொருளாதார குற்றங்கள், முறைகேடுகள், பயங்கரவாத செயல்கள் இதெல்லாம் விசாரிக்கிற நாட்டோட முன்னணி விசாரணை நிறுவனம், மத்திய புலனாய்வு அமைப்பு சிபிஐ அப்படின்னு சொல்லுவாங்க. இரண்டாவது உலக போர் சமயத்துல போருக்கு தேவையான கொள்முதல்கள்ல லஞ்சம் இதர முறைகேடுகள் நடந்ததால் அரசு ஊழியர்களை விசாரிக்க தனி அமைப்பா சிறப்பு போலீஸ் பிரிவு அப்படிங்கிற ஒண்ணு 1941 ஏற்படுத்தப்பட்டுச்சு. அதுவே 1 4 1963 உள்துறை அமைச்சக தீர்மானத்தால் சிபிஐ அப்படிங்கிற புதிய பெயரால் அழைக்கப்பட்டுச்சு. சிபிஐ எனும் மத்திய புலனாய்வு பிரிவு இந்தியா முழுவதும் அதன் பதிவுகளை செய்யும். அதே சமயம் சிபிஐயின் பணிக்கான இடம் மிக அதிகம். ஊழல் வழக்குகள், மோசடி வழக்குகள், பல மாநிலங்களில் நிகழும் மோசடி வழக்குகள் போன்றவை சிபிஐ வசம்தான் ஒப்படைக்கப்படுது. மாநில அரசுகள் பெரும்பாலும் சிக்கலான வழக்குகளில் சிபிஐயோட உதவியை தான் நாடுறாங்க. மேலும் உச்சநீதிமன்றம் அல்லது உயர்நீதிமன்றம் வழக்குகளை சிபிஐ விசாரிக்க உத்தரவு பிறப்பிக்க இயலும். ஸோ இதுதான் சிபிஐயோட முக்கியமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. அடுத்தது சிபிசிஐடி, மாநில புலனாய்வு அமைப்பு, அதாவது கிரைம் பிரான்ச் சென்ட்ரல் இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட். சிபிசிஐடி அப்படிங்கிறது ஆங்கிலேயர்களால் 1902 நிறுவப்பட்டுச்சு. இது ஒரு மாநில புலனாய்வு அமைப்பு. குறிப்பிட்ட மாநிலங்களுக்கான வேலைகளை மட்டும் சிபிசிஐடி பார்ப்பதால் அதன் பணிக்கான இடம் சற்று குறைவு. ஒரு மாநிலத்திற்குள் நடக்கும் கிரிமினல் வழக்குகள், கொலை வழக்குகள் போன்றவை சிபிசிஐடி வசம் ஒப்படைக்கப்படுது. மேலும் சிபிசிஐடி அதிகாரிகளின் பணி குறிப்பிட்ட மாநிலங்களுக்குள் அடங்கிவிடும். அதே மாதிரி சிபிசிஐடியின் உதவியை மத்திய அரசு நாடுவதில்லை அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். ஸோ சிபிஐனா யாரு, சிபிசிஐடினா யாரு அப்படிங்கிற உங்களுடைய சந்தேகங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பா ஒரு பயனுள்ள தகவலா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும், அவசியம் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. லீகல் வாரியர் சேனல்ல வர எல்லா வீடியோஸையும் தொடர்ந்து பார்க்க சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க. இதே மாதிரி பயனுள்ள வேல்யூபிளான ஒரு தகவலோட அடுத்த பதிவுல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது லீகல் வாரியர் டீம். நன்றி.